தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் எந்த விஷயம் குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடிக்கும் யோகிக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்தியாவிலேயே பாஜகவினுடைய அதுவும் மோடி அவர்களுக்கு அடுத்த ஒரு முகமாக பார்க்கப்படக்கூடியவர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் அதே போல் அடுத்த பிரதமராக கூட வரக்கூடிய வாய்ப்புகள் யோகி அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு மிகவும் பேசப்பட்ட மிகவும் புகழப்பட்ட ஒரு பிம்பம் தான் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஸோ இந்த யோகி அவர்களுக்கு சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது அகவை தினத்தை கடந்தார் ஸோ அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய கட்சி தலைவர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து விஷஸ் சொல்லியிருந்தாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி முக்கியமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தலைவர்களுக்கு பிரதான அன்னைக்கு வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு கருத்து முரண்பாடுகளை கடந்த ஒரு நாகரிகமான ஒரு செயல்தான் அப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய திரு மோடி அவர்கள் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்தவர் மிக முக்கியமான ஒரு முகமாக திகழ்பவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இப்படிப்பட்ட யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு பிறந்தநாள் வருது ஆனால் அவர் வாழ்த்துகள் சொல்லலை சரி திரு பிரதமர் மோடி மட்டும் தான் சொல்லலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவின் தலைமை ஜே பி நட்டா சொல்லலை ஜேபி நட்டா தான் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அடுத்த ஒரு சாணக்கியராக திகழக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சொல்லலை ஸோ பாஜகவை சேர்ந்த யாருமே மிக முக்கியமான ஆளுமையாக திகழ்ந்து வரக்கூடிய நபர்கள் யோகிக்கு வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது என்னங்க ஒரு பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லலை இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெலாம் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டுமே பிரச்சனை இல்லை காரணம் பல பிரச்சனைகளின் வெளிப்பாடாகத்தான் இந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது அது என்ன பிரச்சனை யோகி என்ன பண்ணார் யோகி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறாரு நம்ம யோகிக்கு எதிராக அந்த விஷயங்களை செஞ்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் செய்கின்ற செய்த வேலைகள் என்ன வாங்க பார்க்கலாம் யோகி மீதான விமர்சனங்கள் யோகி அவர்கள் செய்யக்கூடிய பல செயல்பாடுகள் யோகி அவர்களை நேரடியாக இது யாரை மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிம்பத்தை புகழை கலங்கப்படுத்துவதாக குறைப்பதாக தான் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் யோகி எதிர்க்கக்கூடியவர்களுடைய வலிமையான கருத்துக்களாக பார்க்கப்படுது ரொம்ப குறிப்பா இன்னும் எட்டு மாதங்கள் தான் இருக்கு தேர்தல் நடக்கிறதுக்கு அந்த தேர்தலில் பாஜக தோல் சந்திச்சது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமாக யோகி தான் இருப்பார் அப்படின்னு கட்சிக்குள்ளேயே இப்போ அதிகமாக பேசிட்டு வர்றதாக நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு காரணம் இந்த நான்கு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஆட்சி சரி வேற இல்லை கொஞ்சம் மோசமாக தான் இருந்துகிட்டு பல புள்ளி விவரங்களில் ஊப்பி பின்தங்கி தான் இருந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டத்தில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்துமே தோல்வியை தழுவி இருக்குது உபி அரசு ஒரு தோல்வியடைந்த அரசாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் ஆக்சிஜன் படுக்கைகளாக இருக்கட்டும் அல்லது மருத்துவ கட்டண வசதிகளாக இருக்கட்டும் இன்னும் பல விஷயங்களில் மேம்பாட வேண்டிய ஒரு மாநிலமாக தான் ஊபி பார்க்கப்பட்டு வருது அப்படிங்கிறது யோகி மீதான விமர்சனமாக மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேச மாநில அரசின் தோல்வியாக மட்டும் இல்லாமல் மத்திய அரசினுடைய தோல்வி மோடியின் தோல்வி அப்படின் பிம்பங்கள் கட்டியமைக்கப்படுகிறது ஸோ இதனாலேயே யோகி வந்து ஒரு சரியான ஒரு தலைவராக ஒரு சரியான ஆளுமையாக ஊப்பிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் கட்சிக்குள்ளே ஒரு பேசுபொருளாக உருமாறிட்டு வருது சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கங்கை நதியில் வந்து பிணங்கள் வந்து மிதந்து வந்துச்சு ஸோ இதுவே வந்து இவருடைய கொரோனா கால தடுப்பு நடவடிக்கைங்களுடைய ஒரு மோசமான நடவடிக்கை அப்படின்னு பல பேரால் உள்ளாக்கப்பட்டுச்சு நிறைய ஊடகங்கள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகியை விமர்சனம் பண்ணி கற்று எழுதியிருந்தாங்க இது போன்ற பல விமர்சனங்கள் யோகி மீது வைக்கப்பட்டிருக்கிறது இது வெளியிருந்து வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் ஆனால் கட்சிக்கு உள்ளேயே பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் பொதுவாக கேட்பதே கிடையாது மேலத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துறதே கிடையாது குறிப்பிட்ட ஒரு சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸில் கையில் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அல்லது இவர் சொல்கிறத அவங்க செய்கிறா மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறாரு வேற எதுவும் பெருசாக யோகி அவர்கள் பண்ணுறது கிடையாது நிறைய விஷயங்கள் மாத்திருக்கலாம் ஆனால் அந்த நாலு வருஷத்துல பெருசாக எதுவும் மாற்றமும் உருவாகலை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களின் கருத்தாக ஒரு சில ஊடகங்கள் தகவல்கள் கொடுத்திருக்காங்க ஸோ இது போன்ற விஷயங்கள் காரணமாகவே பாஜகவின் மேலிடம் அதாவது நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஜேபி நட்டா அவர்களும் திரு யோகி ஆதித்யநாத் மீது ஒரு அப்செட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க காரணம் இவர் மூலமாக இவருக்கு மட்டுமே இமேஜ் குறையலை எங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லது பாஜக என்ற தனிப்பட்ட கட்சிக்கு இருக்கக்கூடிய இமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது இவருடைய செயல்பாடுகளை தடுக்கலை அப்படின்னா இன்னும் ரொம்ப மோசமாக பாஜக மீதான இமேஜ் வந்து உடஞ்சி போயிடும் பாஜகவிற்கென்றும் மோடிக்கென்றும் ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தை சிதைக்கிற வகையில் தான் யோகியினுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு பாஜக எண்ணுவதாகவே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது தொடர்பாக முதலில் பாஜக முன்னெடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் முதல் நகர்வாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஓட போடப்பட்ட ஒரு கூட்டம் ஆர்எஸ்எஸ் உங்களுக்கே தெரியும் பாஜகவினுடைய ஒரு தாய் கழகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க வந்து ஊபியில் அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கக்கூடிய இந்த பொது தேர்தல் பற்றி பேசுகிறதுக்காகவும் கூடுதலாக திரு யோகி ஆதித்யாத் அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களை பற்றி பேசுகிறதுக்காகவும் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டதாக சொல்லிச்சு ஆர்எஸ்எஸ் உயர்மட்ட கூட்டம் ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் உயர்மட்ட குழு கூட்டம் கூட்டப்பட்டதே யோகி மீதான விமர்சனங்கள் என்ன அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே போடப்பட்ட கூட்டம் அப்படின்னு தான் சொல்லப்படுது காரணம் அந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளே யோகி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குதுங்க கருத்து முரண்கள் நிறைய உருவாகி இருக்குது நீங்கள் தான் இதை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னதாகவே தெரிகிறது அரசியல் வரலாற்று எடுத்து பார்த்திங்கன்னா யோகி அவர்களை கோரக்பூர் தொகுதி எம்பி ஆக்கினதும் சரி அவரை அரசியலுக்கு இழுத்துட்டு வந்ததும் சரி அவரை ஊபியினுடைய முதலமைச்சராக பரிந்துரை பண்ணதும் சரி எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப குறிப்பிடத்தகுந்த செய்தி ஆனால் இன்னைக்கு அதே ஆர்எஸ்எஸ்னுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் யோகி விமர்சனத்திற்கும் குற்றச்சாட்டுக்கும் உள்ளாக தான் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஸோ இந்த நேரத்தில் தான் உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய இந்த ஆட்டத்தை அடக்கணும் அப்படின்னா நாம் இன்னொரு ஆழ களமறுக்கே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாரு திரு நரேந்திர மோடி அதுக்காக அவர் வந்து யாரை களமிறக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் குமார் சர்மா இந்த அரவிந்த் குமார் சர்மா அப்படிங்கிற அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் இவர் மோடிக்காகவே தன்னுடைய ஐஏஎஸ் பதவியே திறந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் களமிறங்கினார் ஸோ இவர் இங்கே உடனே என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சட்ட மேலவைக்கு உறுப்பினர் ஆக்கப்பட்டுட்டார் இது வந்து எந்த விதமான ஒரு கலந்தாலோசனையும் வந்து முதல்வர் யோகி கூட நடக்கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தி இவருக்கும் யோகிக்கும் இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக கருத்து முரண்கள் அதிகமாகிட்டே இருக்கிறதா கட்சியும் உணர்ந்தாங்க யோகிக்கும் தெரியும் திரு அரவிந்த் குமார் சர்மாக்கும் தெரியும் ஸோ இருவருக்கும் இடையில புகைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வந்துச்சு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் குமார் சர்மாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஏற்கனவே யோகி ஆதித்யாத்துக்கு பிறகு ரெண்டு துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க ஸோ ரெண்டு துணை அமைச்சர் இருக்கும்போது எதுக்காக மூன்றாவது துணை முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் அதெல்லாம் கிடையாது ஏற்கனவே இருக்கிற ரெண்டு பேரில் ஒருத்தரை நீக்கிட்டு இன்னொரு துணை முதலமைச்சரை கொடுங்க அப்படின்னு இவருக்கு ஆதரவாக இருக்கிறவங்க கட்சிக்குள்ளே குரல் எழுப்பியிருக்கிறாங்க இதுக்கு காரணமே யோகி எங்களுக்கு பிடிக்கல ஸோ யோகி இடத்துல இந்த அரவிந்த் குமார் சர்மா வச்சு நாங்கள் அழகு பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு தான் கட்சி விரும்புது அதனுடைய வெளிப்பாடு தான் அரவிந்த் குமார் சர்மாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கட்சியினுடைய வட்டாரங்கள் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்திற்கு வருகை புரிந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மிக முக்கியமான தலைவர் தத்தாத்ரேய ஹொசபலே தனியாக யோகியை சந்தித்து சரமாரியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெளிப்படையாக திட்டியதாகவும் ஒரு சில பேர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆர்எஸ்எஸ்டைய உயர்மட்ட குழு கூட்டமாக இருக்கட்டும் அல்லது யோகிக்கு அடுத்ததாக அரவிந்த் குமார் சர்மா தான் அப்படின்னு பாஜகவினுடைய முக்கியமான மேலடு தலைவர்கள் முயற்சி பண்ணுறதாக இருக்கட்டும் அடுத்தடுத்து பல அடிகளை வாங்கிட்டு வந்த யோகி ஆய்நாத் அவர்களுக்கு இன்னொரு ஒரு பேரடியாக சமீபத்தில் நடந்திருக்குது இன்னொரு சம்பவம் தான் உத்தரப்பிரதேசனுடைய பாஜகவினுடைய துணைத் தலைவர் ராதா மோகன் சிங் அவர்கள் வந்து ஆனந்தி பெண் பட்டேல் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநரை சந்தித்து வந்திருக்கிறாங்க ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநரை எதுக்காக போய் சந்திச்சாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது காரணம் யோகி அவர்களுக்கு தெரிஞ்சுதான் இவங்க போனாங்களா அல்லது தெரியாமல் தான் போனாங்களா யோகியை பற்றி பேசுகிறதுக்காக போனாங்களா அல்லது எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளை உருவாகி இருக்கிறது அவர் வெளியே வந்த பிறகு இல்லை இது ஒரு நார்மலான ஒரு சந்திப்பு தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட இதற்கு பின்னாடி யோகி அவர்களுக்கு செக் வைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ந்து பாஜக நகர்த்தி கொண்டே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது முக்கியமாக ராதாமோகன் சிங் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவையை மாற்றி அமைப்பது குறித்து தான் நான் வந்து பேசுறதுக்காக போயிருந்தேன் பட்டேல் கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமைச்சரவையை ஏன் மாற்றணும் அல்லது அமைச்சரவையை மாற்றுவது குறித்து நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அல்லது முதலமைச்சரோடு சேர்ந்து கூட நீங்கள் போய் பார்த்துருக்கலாமே அப்படின்னு பல பேர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்ச பண்ணம் இருக்கிறாங்க இந்த அரவிந்த் குமார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு சொல்லப்படுகிறது ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் இப்போ சொல்லியிருந்தேன் மோடிக்காகவே தன்னுடைய பதவியை திறந்துட்டு தான் வந்து அவர் பாஜகவுக்கு வந்து சேர்ந்தார் ஸோ மோடிக்கு ரொம்ப நெருக்கமான நபர் ஸோ மோடிக்கு ஒரு நெருக்கமான நபராக இருக்குன்ற பட்சத்தில் அவரை துணை முதலமைச்சராக ஆக்குங்க அப்படின்னு சொல்லியும் அதுக்கு சைலண்ட்டாகவும் அமைதியாகவும் வாய்ப்பில்லை அப்படிங்கிற விஷயத்த சிக்னல் மூலமாக சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு யோகி இப்படியே போச்சுன்னா அடுத்த பொது தேர்தலில் யோகி அவரை நீக்கிட்டு அரவிந்த் குமாரை முதலமைச்சர் பலராக நிறுத்துவதற்கு பாஜகவின் மேலிடம் தயங்காது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வகையில் யோகி அவர்கள் பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமானவா சொல்ல முடியாது காரணம் இவர் பாஜகவிற்கு வரவழைக்க தான் பட்டார் ஆதியிலிருந்து உறுப்பினராக இல்லை அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரரே கிடையாது யோகி அவர்கள் இந்து யுவா வாகினி அப்படிங்கிற ஒரு தனியான அமைப்பை வச்சிருக்கிறாரு அந்த அமைப்பின் மூலமாக தான் அவர் தொடர்ந்தனுடைய இந்துத்துவ கலப்பணையை செஞ்சுக்கிட்டு வந்தார் அந்த நேரத்தில் தான் அவர் ஆர்எஸ்எஸ் மீது பல கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து பின்னணி நபர்தான் நபர் தான் யோகி ஆயத்யநாத் இருக்கிறாரு ஸோ யோகி ஆயத்யநாத்தை கழற்றிவிடக்கூடிய ஒரு சமயம் பாஜகவிற்கு வந்துருச்சு இவரை தொடர்ந்து நம்ம வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இவருடைய செயல்பாடுகள் மூலமாக பாஜகவினுடைய பெயர் களங்கத்திற்கு உள்ளாகும் ஸோ அதற்கு பாஜக இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மேலிடம் முடிவு பண்ணியிருப்பதாகவும் இதை தொடர்ந்து தான் அரவிந்த் குமார் சர்மா அங்கே யோகிக்கு எதிராக கட்சிக்குள்ளாரையே களமறுக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு செய்திகள் கிடச்சிருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் யோகிக்கும் மோடிக்கும் இடையேயான இந்த உரசலானது மிகப்பெரிய விரிசலாக மாறுகிறதா இல்லையா என்று நன்றி மற்றும் ஒரு செய்தியோடு மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன் வணக்கம்